வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நானுங்கள் உங்கள் சிந்து ஏமனில் சவுதி அரேபியாவுக்கு ராணுவ ரீதியாக வேறு உதவிகள் கிடைக்கின்றன என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம் அதில் ஐக்கிய அமிரகமும் சவுதி அரேபியாவும் வெளிப்படையாக காட்சிக்குள் இல்லை ஆனால் அவர்களுக்கிடையே கூட்டணி வைத்து செயற்படுகின்றார்கள் என கூறியிருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏமனில் இருந்து தமது படைகளை நகர்த்த போவதாக தெரிவித்த ஐக்கியரபு அமிரகம் படைகளை முழுமையாக நகர்த்தவில்லை என்பதையும் கூறியிருந்தோம் அங்கிருந்து தமது படைகளின் கணிசமான பகுதியை நகர்த்தியிருந்தார்கள் எங்கே நகர்த்தினார்கள் என்பதுதான் முக்கிய விஷயம் ஐக்கியரபு அமிரகம் ஏமனில் இருந்த தமது படைகளை தமது நாட்டிற்கு திருப்பி அழைத்துக் கொள்ளவில்லை அருகிலுள்ள நாடான எரித்ரியாவுக்கு அனுப்பினார்கள் அங்குள்ள அசாப் போன்ற கடற்கரை நகரத்திற்கே ஐக்கியரபு அமிரகத்தின் படைகள் நகர்த்தப்பட்டன அந்த அசாப் நகரம் செங்கடல் பிராந்தியத்தில் உள்ளது இங்கு ஒரு காலத்தில் இத்தாலியர்களால் கட்டப்பட்ட மிக பழைய விமானத்தளம் ஒன்று இருந்தது பயன்படுத்தப்படாமல் இருந்த அந்த விமானத்தளம் பாலடைந்த நிலையில் அங்கு இருந்தது எரிட்ரியா நாட்டு அரசிடமிருந்து முப்பது ஆண்டு கால லீசடிப்படையில் அந்த விமானத்தளத்தை பெற்றது ஐக்கியரபு அமிரகம் அந்த விமானத்தளம் திருத்தி புதிய ரன்வே அமைக்கப்பட்டு அது ஐக்கியரபு அமிரகத்தின் ஒரு பெரிய ராணுவ தளமாக மாறியது ஏமனில் இருந்து ஐக்கியரபு வெளியேற காரணமாக இருந்தவர் அந்த நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஜிம் மேட்டிஸ் ஏமனில் இருந்து ஐக்கியரபு ராணுவம் வெளியேற வேண்டும் என அழுத்தம் கொடுத்தவர் அவர்கள் எரித்ரியாவில் தளம் அமைப்பதை ஆட்சேபிக்கவில்லை இங்குள்ள முக்கிய விஷயமே நாம் குறிப்பிட்ட எரித்ரியாவின் அசாப் இராணுவ தளத்திற்கும் ஏமன் எல்லைக்கும் இடையில் உள்ள தொலைவு வெறும் எழுபது கிலோமீட்டர் மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையே கடல் இருக்கின்றது ஐக்கியப் அமிரகத்தின் கடற்படை கப்பல்களால் மிக சுலபமாக ஆட்களை அசாப் இராணுவ தளத்தில் இருந்து ஏமனுக்குள் கொண்டு வர முடியும் இப்போது அங்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றோம் ஐக்கியப் அசாப் இராணுவ தளத்தில் இருந்து தமது படைகளை ஏமனுக்குள் கொண்டு செல்லவில்லை மாறாக ஆயுதங்களையும் ராணுவ சாதனங்களையும் கப்பல்களில் ஏற்றி மிகச் சுலபமாக இந்த குறுகிய கடலை கடந்து ஏமனுக்குள் கொண்டு போயிருக்கிறார்கள் சரி ஏமனில் அந்த ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளப் போவது யார் அது தனியாக வேறொரு கதை ஐக்கிய அரபு ரஷ்யாவுக்கான தூதர் சில தினங்களுக்கு முன் முக்கியமான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார் அது என்னவென்றால் ஏமன் அரசை சேர்ந்த சிலரை ஏமனில் இருந்து ரஷ்யாவுக்கு வரச் செய்தார் அங்கு அவர்களை சந்திக்க வைத்தது ரஷ்யாவின் வாடகை ராணுவமான குரூப்பின் நிர்வாகிகளை அந்த சந்திப்பு எதிர்பார்த்தபடி அமிரகத்திற்கு வெற்றியாக நடந்தது என கூறப்படுகின்றது இப்போது ரஷ்யாவின் வெக்னர் குரூப் வாடகை ராணுவத்திற்கும் ஏமன் அரசிற்கும் இடையே ஐக்கிய பாமிரகத்தின் உதவியுடன் ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இதில் உள்ள செலவுகள் முழுவதும் ஐக்கிய பாமிரகத்தால் கொடுக்கப்படும் ஏற்கனவே எரித்ரியாவில் உள்ள அசார் விமானத்தளத்தை சீர்படுத்துவதற்கு பல மில்லியன் டாலர் செலவு செய்த ஐக்கிய அமிரகத்திற்கு இந்த ஒப்பந்தத்திற்கான பணத்தை கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல இப்போது ஐக்கிய அமிரகம் மூன்றாவது நாடு ஒன்றிடம் வாங்கிய ஆயுதங்களை எரித்ரியாவில் உள்ள அசாப் தளத்திற்கு அனுப்பி அங்கிருந்து ஏமனுக்குள் கொண்டு போய் ரஷ்ய வாடகை ராணுவம் வெக்னர் குரூப்பின் கைகளில் கொடுத்ததாக தெரிய வருகின்றது அந்த மூன்றாவது நாடு சீனாவாக இருக்கலாம் என்கின்றார்கள் இதை கவனமாக பார்த்தீர்கள் என்றால் ஏமனில் எந்த வகையிலும் நேரடியாக ஐக்கியரபு அமிரகம் தொடர்பு படவில்லை இரண்டு மூன்று கைகள் மாறிவிட்டன இப்படி மிகவும் அது ஐக்கியரபு அமிரகம் ஏமனில் சவுதி அரேபியாவுடன் கூட்டணி அமைத்து செயற்படுகின்றது சவுதி அரேபியாவும் சரி ஐக்கியரபு அமிரகமும் சரி ஏமனில் என்ன செய்கின்றன என்பது அமெரிக்காவுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அமெரிக்காவுக்கு எப்போதுமே ஒரு கொள்கை உள்ளது அந்த கொள்கை சிக்கலில் மாட்டாமல் தப்பித்தால் எதுவுமே தப்பில்லை என்பது இந்த கொள்கையுடைய அமெரிக்கா இந்த மறைமுக இராணுவ நகர்வுகளை கண்டுகொள்ளப் போவதில்லை